ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு வந்த ஆர்டரை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி எப்படி நான் டைம் மேனேஜ் பண்ணி ஆரி அண்ட் டெய்லரிங் ரெண்டுமே சமாளிக்கிறேன் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மெட்டீரியல் நமக்கு வந்து ஒரிஜினல் சில்க் காட்டன் மெட்டீரியல் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண வந்திருக்கு ஸோ இது பார்த்தோன்னா ஒரு மாதிரி பாட்டில் பாட்டில் க்ரீன் இது வந்து எல்லோ கலரில் அதாவது கோல்டன் கலரில் நமக்கு வந்து வந்திருக்கு இந்த டிசைன் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இருந்த பழைய கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் ஸோ இதோடய மார்க்கிங் அண்ட் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக இப்போ டுட்டோரியல் ஷேர் பண்ணுறேன் இல்லைனா ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத என்னோடய இன்ஸ்டாவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு ப்ளவுஸ் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நமக்கு வந்து ஆரி டிசைனுக்காக வந்திருக்கு ப்ளஸ் ஸ்டிச்சிங்கும் நம்ம தான் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டிச்சிங் அண்ட் ஆரி ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஆரி ஆர்டரில் வந்திருக்கு அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பேட்டன் ப்ளவுஸஸ் இருக்கும்ல அந்த பேட்டர்ன் பிளவுசஸ்ஸை நார்மல் யூனிக் வச்சு அவங்களோட அளவு வந்து இதுதான் யூனெக் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் ப்ளவுஸ் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ண வந்திருக்கு நார்மல் காட்டன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பா ஷேப்பில் நெக் வச்சிட்டு நமக்கு வந்து கை எம்மிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணி எனக்கு ஃபினிஷ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி இந்த காட்டன் ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் மூணு சுடிதார் வந்து தைக்க வந்து இருக்குது ஸோ இது பார்த்தோன்னா ஒரு பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் சுடிதார் மெட்டீரியல் ஸோ இதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு கலர் பார்த்தோன்னா ரெட் அண்ட் பிளாக் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மெட்டீரியல் எல்லாமே ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு ப்ரவுன் கலர் நமக்கு வந்திருக்கு பேண்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி காக்கி கலர்ல வர மாதிரி ஒரு பேண்ட் அண்ட் ஷால் ஸோ இதுவும் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண வந்திருக்கு எப்படி நான் ஸ்டிச்சிங் அண்ட் டெய்லரிங் ரெண்டுத்தையும் சமாளிக்கிறேன் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் காலையில் வந்து பசங்க போனதுக்கப்புறம் இருந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டென் ஓ கிளாக் மேலே உங்களுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ வேலை எல்லாமே முடிகிற டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரி எடுக்காமல் ஸ்டிச்சிங்க்கு டெய்லரிங் மிஷினில் வந்து தைக்க வேண்டிய ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்துக்குமே நான் கட்டிங் போட்டு வச்சுடுவேன் கட்டிங் போட்டு வைக்கும் போதும் நமக்கு நியர்பை ஒன் ஒன் ஹர் டூ ஹவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒன் ஹவர் தான் ஆகும் சரி நான் பிகினர் லெவலில் இருக்கோங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க டூ ஹவர்ஸ்க்குள்ளே நான் வந்து ஃபுல் கட்டிங்கும் வந்து போட்டு வச்சிருவேன் ஸ்டிச்சிங்காக அதுக்கு அடுத்து ஆஃப்டர் லன்ச்சுக்கு அப்புறம் நான் வந்து ஆரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு ஒன் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணனா கரெக்டாக ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி போல் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிடணும் அப்படின்ற டைமில் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் இருக்க கேப்பில் வீட்டு வேலை அதே மாதிரி நைட்டு டின்னர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவேன் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கும் போதும் நான் அகெயின் ஆரியை தான் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் ஆரியை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கேப் கிடைக்கிற டைம்லலாம் நம்ம ஒன் ஹவர் டூ ஹவர் உட்காந்தாலே நம்ம கட்டிங் போட்டு வச்ச இந்த மாதிரி மெட்டீரியல் அண்ட் தென் ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் நடுவில் நடுவில் ஈவினிங் கேப்பில் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு வந்து ஊக்கு தைக்கிறது எம்மிங் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஆரியும் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட நம்ம ஸ்டிச்சிங் வேலையும் பண்ண மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு டைம் கிடைக்கும் போது கட்டிங்கை போட்டு வச்சுட்டு இருக்க ஃபுல் டைமும் ஆரி ஒர்க்கை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிடைக்கிற ஈவினிங் கேப்பில் நம்ம வந்து டீப்போ போட்டு குடிச்சிட்டதுக்கப்புறம் பசங்களை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது படிக்க சொல்லி கொடுத்தது நடுவில் டின்னருக்கும் நடுவில் நமக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கேப் இருக்கும் அந்த டைமில் வந்து நான் வந்து இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ப்ளவுசஸ் எல்லாமே எடுத்து ஊக்கு கட்டுறது அப்புறம் எம்மிங் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணுவேன் எப்படிலாம் கே டைமை சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சேவ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணால் தான் ரெண்டு வேலையுமே நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கும் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை தான் நான் வந்து நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ப்ளவுஸ் மார்க்கிங் அண்ட் ட்ரேஸிங் எல்லாமே முன்னாடி நாளே நான் பண்ணி வச்சுப்பேன் தான் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரிங்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ண உட்கார போது தான் அந்த ரிங்கோட டைட்னஸ் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி டெய்லரிங் பார்த்தோம்னா கட்டிங்கை முதல்ல போட்டு வச்சுட்டு எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்து ஒரு டாப்பு ஒரு சுடிதார் ஒரு பாட்டம் ஒரு டாப்போட மேல் இதுவும் ஃபுல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன் இந்த மாதிரி நான் வந்து டைம் மேனேஜ் பண்ணி நான் வந்து டெய்லரிங் அண்ட் ஆரி ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல ஒன் வீக்குள்ளே ஷெடியூல் போட்டேன்னா ஒரு ஒரு டைம் வந்து நான் கட்டிங் வந்து டெய்லரிங் போட்டு வச்சிருவேன் அதே மாதிரி ஆரியில் பார்த்தோன்னா மெட்டீரியல் ரெடி பண்ணி ப்ளவுஸ் மார்க்கிங்கும் பண்ணி ட்ரேசிங்கும் பண்ணி இதை ஒரு சைட் ரெடி பண்ணிப்பேன் கேப் போது லாங் டைமில் ஆரியும் ஷார்ட் டைமில் ஒன் ஆர் டூ ஹவர் அந்த டைமில் வந்து டெய்லரிங்கும் நான் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே நமக்கு முடிச்ச திருப்தியும் இருக்கும் ரெண்டுமே இனிமேவும் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி குர்த்திஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு வந்து மூணு சுடிதார் வந்திருக்கு ஸோ மூணு சுடிதார் நான் ஷேர் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க அதே மாதிரி ரெண்டு காட்டன் ப்ளவுஸஸ் இருக்குது இதோட வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதே மாதிரி ஆரி நார்மலாக நம்ம டுட்டோரியல் போட்டாலே நம்ம எல்லா சப்ஸ்கிரைபரும் பார்ப்பாங்க ஸோ இதுக்கு டவுட் கிடையாது இதோட டுட்டோரியல் வேணுமா இல்லை டிசைனிங் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணவா அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பாய் பை